now! The goodness is in you. Believe in the Lord. God has given you a unique fruit. Nobody can copy you. You are never going to lose your salvation, ever. He is faithful to answer every prayer. Hallelujah. Hallelujah. We need to be prepared to receive a word from God. Amen. கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை பெற நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். We need to be expecting a word from God. கர்த்தரிடத்தில் ஒரு வார்த்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். I believe God has a word specifically designed up for you today. உங்களுக்கு இன்று கர்த்தர் ஒரு வார்த்தை இந்த மாலை நேரத்திலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Are you ready for the word? வார்த்தைக்கு ஆயத்தமாக இருக்கீங்களா? Are you expecting the word? வார்த்தைக்கு எதிர்பார்க்கிறீங்களா? Are you like expecting as if God's going to come in person and give it in your hands? தேவன் தனிப்பட்ட நபராய் உங்களிடத்திலே வந்து வார்த்தை கொடுக்க போகிறார் என்று விசுவாசிக்கிறீங்களா? That is how we need to expect and come to church. அப்படிதான் நாம் எதிர்பார்த்து சபைக்கு வர வேண்டும். Every time you come here, ஒவ்வொரு முறை வரும்போது God wants to come down as if he is coming in person and handing over something to you. தேவன் நேரடியாக வந்து உங்களிடத்திலே ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்க விரும்புகிறார். That's how valuable every word that comes out through a man that God speaks through to you. கர்த்தர் பேசுகிற மனிதனின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்படிதான் இருக்கிறது. It's not about we standing here. நாங்கள் இங்க நிற்பதல்ல. It's about what God is talking to you through us. கர்த்தர் உங்களிடத்தில் எங்கள் மூலமா என்ன பேசுகிறார் என்பது காரியம். You always have to have an expectation for yourself. உங்களுக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். Don't expect the word for others. மற்றவர்களுக்கான வார்த்தை எதிர்பார்க்காதீர்கள். Don't expect word for anything else. வேற எதற்காக வார்த்தை எதிர்பார்க்காதீர்கள். Expect a word for yourself. உங்களுக்கென்று வார்த்தை எதிர்பாருங்கள். Come with focus. ஒரு நோக்கத்தோடு வாருங்கள். God will bless you with the word. கர்த்தர் உங்களை வார்த்தையோடு ஆசீர்வதிப்பார். Today we will deal with a subject that is titled fighting through life. வாழ்க்கையில் போராடுவது. Let me explain that. We have battles in life. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கு. How do we fight through and enjoy life and live a life on this earth that is will bring glory and honor to him? வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அதனூடா எப்படி போராடி நாம் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவது என்பதை. So many oppositions we have. நமக்கு अनेक எதிர்ப்புகள் உண்டு. So many blockings that we have. अनेक தடைகள் உண்டு. Lot of attacks we have on our lives. अनेक போராட்டங்கள் உண்டு. That we need to know how do we fight through this and come out so that God is glorified in our lives. இதனூடா நாம் போராடி எப்படி வெளி வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Christian life is a life of fight. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. Paul said, I fought a good fight of faith. Paul சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன். So he fought to keep up his faith. அவர் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி போராடினார். He believed in, he stayed on it. அவர் அதை விசுவாசிக்க மாத்திரமில்லை, அதிலே நிலைத்திருந்தார். He did not stay on it without a fight, but he fought for it. அவர் அதை விசுவாசித்து அப்படியே நிற்கவில்லை, அதற்காக போராடினார். So every born again believer has a fight. ஆகவே மறுபடி பிறந்த ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு போராட்டம் உண்டு. You are not just another person on this earth. இந்த பூமியில் இருக்கிற வேறொரு நபரை போல நீங்கள் இல்லை. You have an immense value, immense worth and immense power and blessings that is laid up in of you. உங்களுக்குள்ளாய் ஒரு வல்லமை வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வெளியேற பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். So no matter whatever you're doing. ஆகவே நீங்கள் என்ன செய்தாலும், whether you're doing ministry, ஊழியம் செய்தாலும், whether you're not doing ministry, ஊழியம் செய்யவில்லை என்றாலும், whether you are just a child in faith, விசுவாசத்தில் ஒரு சிறு குழந்தையாக இருந்தாலும், or a grown of man in faith, அல்லது விசுவாசத்தில் வளர்ந்த முதிர்ந்தவராக இருந்தாலும், it doesn't matter, you belong to a great church, நீங்கள் ஒரு பெரிய சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், you might belong to a small church, ஒரு சிறிய சபையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், it doesn't matter. If you are a believer of Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. We need to know how to fight that fight. நாம் அந்த போராட்டத்தை எப்படி போராட வேண்டும் என்பதை அறிய வேண்டும். How do we fight this fight and we go through life? இந்த வாழ்க்கையின் ஊடாய் கடந்து போகும்போது இந்த போராட்டத்தை எப்படி போராட வேண்டும்? Our life is not called to be a life of defeat. தோல்வியான ஒரு வாழ்க்கை வாழும்படி அழைக்கப்படவில்லை. Our life is not called to be a life that will always be filled with this lost battles and all regrets. தோற்கடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும், வருத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் நாம் அழைக்கப்படவில்லை. No. இல்லை. We are called to win. நாம் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to win. நாம் ஜெயிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to win over every attack. எல்லா போராட்டத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். Called to conquer. கைப்பற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். முன்னேறி செல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். That's the word of the word for this year. இந்த ஆண்டுக்கான வார்த்தை. I don't know how many of you know, no, I mean remember that. அதை எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்திருக்கீங்க? How much have you moved forward from the start of this year till now? இந்த ஆண்டு தொடங்கினது முதல் இப்பொழுது வரைக்கும் எவ்வளவு முன்னேறி இருக்கிறீர்கள்? It's easy to receive a word. வார்த்தை பெறுவது சாதாரணம். But for that word to come true in our lives, it's a fight. ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிஜமாவதற்கு நாம் போராட வேண்டும். It's easy to receive a promise. வாக்குத்தத்தத்தை பெறுவது எளிது. But the promise to manifest in our life, it's a fight. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் போராட வேண்டும். It's easy to know what God can do for us. தேவன் நமக்கென்று என்ன செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்வது இயல்பு. To have it and experience it in our life, it's a fight. ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்வதற்கு நாம் போராட வேண்டும். But no matter whether it's a fight or not, you are called and born to be
be winning all the fights that you're going to encounter. நீங்கள் போராட வேண்டியதா இருந்தாலும் நீங்கள் அதினூடாய் ஜெயிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். How do I fight through life? வாழ்க்கையினூடாய் நான் எப்படி போராடுவது? How do I win my battles? எப்படி என்னுடைய யுத்தங்களை ஜெயிப்பது? How do I go on and live a life that is so powerful and effective on this earth? நான் எப்படி தொடர்ந்து முன்னேறி ஒரு ஜெயமுள்ள வல்லமையுள்ள வாழ்க்கை வாழ முடியும்? That is what we're going to see today. அதைத்தான் இன்று பார்க்க போகிறோம். The first thing is, முதலாவது காரியம், you need to know or you need to have the knowledge about the fight that we are involved in. நாம் போராடுகிற இந்த யுத்தத்தை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். A few things that you need to know about the fight that's going on us. நமக்குள்ளாய் போ இருக்கிறதான இந்த போராட்டத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் அறிய வேண்டும். Turn with me to 2 Corinthians chapter 4 and verse 7. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 Corinthians chapter 4 verse 7. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். The knowledge of the fight is what we will first see. இந்த யுத்தத்தை குறித்த ஒரு அறிவை நாம் இங்க பார்க்கிறோம். But we have this treasure in the earthen vessels that the excellence of the power may be of God and not of us. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாய் இராமல் தேவனால் உண்டாய் இருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். There is a treasure that is inside of us. நமக்குள்ளாய் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. There is a treasure that is inside of us. நமக்குள்ளாய் ஒரு பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கிறது. What is that treasure? என்ன பொக்கிஷம் அது? We read through the passage. இந்த பகுதியை வாசித்து பார்க்கும்பொழுது it talks about the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பத்தி குறிப்பிடுகிறது. The light of the gospel is the treasure that it mentions there. சுவிசேஷத்தின் வெளிதான் வெளிச்சம் தான் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. What is the light of the gospel? சுவிசேஷத்தின் வெளிச்சம் என்ன? When Paul talks about the gospel in Colossians chapter 1 verse 27. கொலோசியர் 1:27 ல் பவுல் சுவிசேஷத்தை குறித்து பேசும்பொழுது Paul சொல்கிறார் that this is the mystery that has been hidden for ages. இது ஆண்டுகளாக யுக யுகமாய் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். And the mystery is this. அந்த ரகசியம் இதுதான். Christ in you the hope of glory. உங்களுக்குள் இருக்கிற கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். He says that's the gospel. அதுதான் சுவிசேஷம் என்று சொல்றார். That is what the definition of gospel. சுவிசேஷத்தின் அர்த்தம் அதுதான். Christ came for us. கிறிஸ்து நமக்காக வந்தார். Died on the cross. சிலுவையில் நமக்காய் மரித்தார். And he came inside of us. நமக்குள்ளாய் வந்துவிட்டார். That's the gospel. அதுதான் சுவிசேஷம். What is the treasure that we have? நமக்கு இருக்கிற பொக்கிஷம் என்ன? We have Christ himself in us. கிறிஸ்துவே நமக்குள்ளாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. What is the treasure we have? நமக்கு இருக்கிற பொக்கிஷம் என்ன? The treasure is Christ in us. கிறிஸ்து நமக்குள்ளாய் இருப்பதுதான் அந்த பொக்கிஷம். Think about it. அதை யோசித்து பாருங்க. Jesus Christ, இயேசு கிறிஸ்து, the one who healed the lepers, குஷ்டரோகிகளை சுகமாக்கியவர், the one who raised the dead, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர், the one who opened the blind eyes, குருடரின் கண்களை திறந்தவர், the one who performed so much of miracles, அநேக அற்புதங்களை செய்தவர், is right inside of you. அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Oh, hallelujah. Hallelujah. Right inside of you. அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். I don't know if you feel it or not. He is right inside of you. நீங்கள் உணர்கிறீர்களோ இல்லையோ அவர் உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். If you believe that he is your savior, எத்தனை பேர் அவர் என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசிக்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து is inside of you. உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். If you believe that Jesus is your savior, இயேசு உங்கள் இரட்சகர் என்று விசுவாசித்தால், Jesus is inside of you. இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். John says, யோவான் சொல்கிறார், 1 John 3:24. யோவான் 3. How do I know that Christ is inside me? கிறிஸ்து எப்படி எனக்குள்ளாய் இருக்கிறார் என்பதை அறிய, by the spirit he gave. அவர் கொடுத்த ஆவியினாலே, how I can be sure that Jesus is inside of me? இயேசு எனக்குள்ளாய் இருக்கிறார் என்பதை எப்படி நிச்சயிக்க முடியும்? by the spirit he gave. அவர் கொடுத்த ஆவியினாலே, if you have received the holy spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்கள். if you receive the anointing and the outpouring of the holy spirit over your life, பரிசுத்த ஆவியோட அபிஷேகத்தை நீங்கள் வாழ்க்கையில் பெற்றிருப்பீர்கள். then it is for sure that Jesus Christ is inside of you. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருப்பது நிச்சயம். hallelujah. hallelujah. are you glad this evening to know that? இந்த மாலையில அதை அறிவதற்கு மகிழ்ச்சியடைகிறீர்களா? Jesus is inside when you get up. நீங்கள் எழும்பும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside when you get up and get ready to your work. உங்கள் வேலைக்கு நீங்கள் ஆயத்தமாகும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside when you're going and working. நீங்கள் போய் வேலை செய்யும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside when you're studying. நீங்கள் படிக்கும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside when you're traveling. நீங்கள் பயணம் செய்யும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside when you're fearful. நீங்கள் பயப்படும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside when you're worrying. நீங்கள் கவலைப்படும்போது இயேசு உங்களுக்குள்ளாய் இருக்கிறார். Jesus is inside no matter what happens to you, Jesus Christ is inside. உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் இயேசு உங்களுக்குள்ளாகவே இருக்கிறார். Christ in you the hope of glory. கிறிஸ்து உங்களுக்குள் மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். That is the treasure we carry. அதுதான் நமக்கு இருக்கிற பொக்கிஷம். We are the earthen vessels. நாம் மண் பாண்டங்களாக இருக்கிறோம். Christ is the treasure we carry. கிறிஸ்து தான் நமக்குள் இருக்கிற பொக்கிஷம். So we need to know why there is so much fight over our lives. ஆகவே நமக்குள் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இத்தனை போராட்டம் உண்டு என்பதை அறிய வேண்டும். Why we need to go through a lot of stuff. ஏன் अनेक காரியங்களோட கடந்து போக வேண்டும்? The reason is, காரணம் என்னவென்றால், the fight is not against you. போராட்டம் யுத்தங்கள் உங்களுக்கு எதிராக அல்ல. The fight is against the Christ in you. உங்களுக்குள்ளாய் இருக்கிற கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே யுத்தங்கள் வருகிறது. The fight is not against the earthen vessel. மண் பாண்டத்துக்கு விரோதமாய் யுத்தம் அல்ல. The fight is against the treasure that you carry.
அதற்குள்ள இருக்கிற பொக்கிஷத்துக்கு விரோதமாகவே யுத்தங்கள் வருகிறது. When somebody takes money in a box, ஒரு பணத்தை ஒரு பெட்டியில எடுத்து செல்லும் போது, somebody wants to loot that money, அந்த பணத்தை திருட வேண்டும் என்று சொன்னால், the fight is not for the box but for the money that's inside the box. அந்த சண்டை அந்த பெட்டிக்காக அல்ல, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பணத்திற்காக. But they will always focus on attacking the box in order to possess the treasure inside the box. அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை அடையும்படியாக அந்த பெட்டியை தான் தாக்குவதிலே கவனமாக இருப்பார்கள். You understand why you are being attacked? நீங்கள் ஏன் தாக்கப்படுகிறீர்கள்? You understand why you're going through stuff in your life? உங்கள் வாழ்க்கையினுடைய ஏன் இந்த காரியங்களை நடந்து போகிறீர்கள்? Even after receiving the savior in your life, why you're going through problems? கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட பிறகும் ஏன் பிரச்சனைகள் வருகிறது? Why you're going through sometimes so much of fight that you don't know why it is all coming up? ஏன் இப்படி பிரச்சனை வருகிறது என்று அறியாத அளவுக்கு பிரச்சனைகளை ஏன் கடந்து போகிறீர்கள்? Why do you go through so much of things within your mind? உங்கள் சிந்தனையினுடைய ஏன் அத்தனை காரியங்கள் கடந்து போகிறது? We want to live for God. நாம் தேவனுக்காய் வாழ விரும்புகிறோம். We want to glorify God. நாம் தேவனை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். We want to enjoy what God has given to us. தேவன் நமக்கு கொடுத்ததை அனுபவிக்க விரும்புகிறோம். We want to possess that all Christ earned for us. கிறிஸ்து நமக்காய் சம்பாதித்த யாவையும் சுதந்தரிக்க விரும்புகிறோம். We want to live in victory. நாம் ஜெயத்தோடு வாழ விரும்புகிறோம். We want to reflect his glory. அவருடைய மகிமையை பிரதிபலிக்க விரும்புகிறோம். We want to make our lives so shine so that he is glorified. அவர் மகிமைப்படும்படியா நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க விரும்புகிறோம். This is our motive. இதுதான் நம்முடைய எண்ணம். This is what we want to do. இதுதான் நாம் செய்ய விரும்புகிறோம். But when we have all these things in our mind, ஆனால் இவை எல்லாம் நம் சிந்தையில் இருக்கும் பொழுது, yet analum we have so much of fight against our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக अनेक போராட்டங்கள் உண்டு. Why? ஏன் so much of fight? ஏன் அத்தனை போராட்டங்கள்? We need to know why there is so much of fight. ஏன் அத்தனை போராட்டங்கள் உண்டு? The fight is not against you. உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் அல்ல. The fight is against the Christ in you. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவுக்கு விரோதமாகவே போராட்டம் வருகிறது. The fight is not on the earthen vessel. யுத்தம் மண் பாண்டத்துக்கு விரோதமாய் அல்ல. The fight is on the treasure that's inside. உள்ளாக இருக்கிற பொக்கிஷத்துக்கு விரோதமாகவே. Because if the treasure comes out, பொக்கிஷம் வெளிவருகிறபடினாலே, it will bless the whole world. இந்த உலகம் முழுவதையும் அது ஆசீர்வதிக்கும். It will save souls. அது ஆத்துமாக்களை ரட்சிக்கும். It will heal people who are sick. வியாதியஸ்தர்களை சுகமாக்கும். It will deliver people who are demonized. பிசாசினால் பிடிபட்டவர்களை விடுதலை ஆக்கும். It will raise up who are dead. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும். It will do the greater things that Jesus, more than the works that Jesus did on this earth. பூமியில் இயேசு வாழ்ந்த நாட்கள் செய்த அற்புதத்தை காட்டிலும் அதிகமாய் செய்யும். So that is why devil attacks that treasure more. ஆகவேதான் பிசாசு அந்த பொக்கிஷத்தை அதிகமாய் தாக்குகிறான். When there is a fight over your life after you become a believer, நீங்கள் விசுவாசியாய் மாறின பிறகு உங்கள் வாழ்க்கையில ஒரு போராட்டம் வரும் என்றால் இதை புரிந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு விரோதமாய் அல்ல, கிறிஸ்துவுக்கு விரோதமாய். It is attacking the Christ in you. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவையே அது போராடுகிறது. Because the responsibility of our God is to bring down his son inside of us. The responsibility that God had, or the part that God played, is he brought his son inside of us. தேவன் செய்த காரியம் என்னவென்று சொன்னால், அவருடைய குமாரனாகிய நம்முடைய இரட்சகரை நமக்குள்ளாய் கொண்டு வந்தார். But the responsibility that we have as long as we exist on this earth is to bring out the God inside of us to outside. இந்த பூமியில் நாம் வாழ்கிற நாட்கள் வரையிலும் நமக்கு இருக்கிறதான கடமை என்னவென்று சொன்னால், நமக்குள்ளாய் இருக்கிற கிறிஸ்துவை வெளிக்கொண்டு வர வேண்டும். So if you bring out the Christ in you on the outside, உங்களுக்குள்ளாய் இருக்கிற கிறிஸ்துவை நீங்கள் வெளிக்கொண்டு வரும்பொழுது, no evil will befall you. எந்த ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. No weapon formed against you will prosper. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காது. Every tongue that curses you, you will condemn. உங்களை சபிக்கிற எந்த நாவையும் நீங்கள் குற்றப்படுத்துவீர்கள். All the days of your life, no man shall be able to stand before you. ஜீவனுள்ள நாட்கள்லாம் ஒரு மனுஷனும் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்க முடியாது. Think about it. அதை யோசித்து பாருங்கள். No evil. No evil. ஒரு பொல்லாப்பும், no weapon, ஒரு ஆயுதமும், no tongue, ஒரு நாவும், no man, ஒரு மனுஷனும். Think about it. No. ஒருவரும், not even one, ஒன்று கூட, not even one tongue can stand against you. ஒரு நாவு கூட உங்களுக்கு not even நிற்க one முடியாது. Weapon that's formed against can prosper. ஒரு ஆயுதமும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. Not one man can stand before you. ஒரு மனிதனும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. No evil can befall you. ஒரு பொல்லாப்பும் உங்களுக்கு நேரிடாது. This is why there is so much of fight. ஆகவேதான் இத்தனை போராட்டம். Because that is how Jesus walked on this earth. காரணம், இயேசு அப்படிதான் இந்த பூமியில் நடந்தார். No man was able to stand before ஒரு மனுஷனும் அவருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. There are enough tongues that spoke against Jesus. Says none of the tongue was able to condemn him. He condemned all the tongues that was against him. அநேக நாவுகள் அவருக்கு விரோதமாய் பேசினது, ஆனால் ஒரு நாவும் அவரை குற்றப்படுத்த முடியவில்லை. அவரோ அவைகளை குற்றப்படுத்தினார். So many weapons that was formed against him did not prosper. அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போனது. And no evil befall when he was here. அவர் இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு பொல்லாப்பும் அவருக்கு நேரவில்லை. That same Christ is in you.
அதே கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளாகவும் இருக்கிறார். If that Christ comes out, அந்த கிறிஸ்து வெளிவரும்போது, then you will be like him. நீங்களும் அவரை போல் மாறுவீர்கள். That is why there is so much of fight over you. ஆகவே தான் இத்தனை போராட்டங்கள். That is why when you want to grow with God, there will be fight. ஆகவே தான் தேவனோடு நீங்கள் வளரும் பொழுது போராட்டங்கள். That is why when you want to accomplish the purpose and the kingdom of God, there will be a fight. ஆகவே தான் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு சில காரியங்களை நீங்கள் சாதிக்கும் பொழுது போராட்டங்கள். That is why when you want to live, when you want to grow your children like how the Bible says, there will be a fight. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறபடி உங்கள் பிள்ளைகளை வளர்க்கும் போது போராட்டங்கள் வருகிறது. That is why when you want to have your marriage like the Bible says, you will have fight. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறபடி உங்கள் திருமண வாழ்க்கையை அமைக்க விரும்பும் போது போராட்டம் வருகிறது. That is why when you want to work like the standards that is given in the Bible, you will have fight. இந்த வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்க அளவின்படி நீங்கள் வேலையை செய்ய விரும்பும் பொழுது போராட்டம் வருகிறது. That is why any commandment that is said in the Bible you want to do, you will have fight. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு கற்பனையும் நீங்கள் கைக்கொள்ள விரும்பும் போது போராட்டம் வருகிறது. Be of good cheer this evening. இந்த மாலையிலே உற்சாகமாக இருங்கள். We are going to learn how to fight. நாம் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும்? We are going to learn how to fight. நாம் எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். First we got the knowledge about the fight. யுத்தத்தை குறித்த அறிவு நமக்கு கிடைத்துள்ளது. Now we will go into three major focus we need to have while we are fighting. நாம் யுத்தம் செய்யும் பொழுது மூன்று முக்கியமான காரியங்களை உணர வேண்டும். Three major focus that we need to have while we are fighting. நாம் யுத்தம் செய்யும் பொழுது மூன்று முக்கியமான நோக்கங்கள் நமக்கு இருக்க வேண்டும். Verse 8 and 9. 8 9வது வசனங்கள். We are hard pressed on every side, yet not crushed. We are perplexed but not in despair. Persecuted but not forsaken, struck down but not destroyed. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. The first thing, that the first focus that we need to have in order to win the battles of our life is this. நம்முடைய வாழ்க்கையில் யுத்தத்தை ஜெயிப்பதற்கு நமக்கு இருக்க வேண்டிய முதலாவது நோக்கம் இதுதான். That you should not focus on what's happening to you, but you should focus on what cannot happen to you. உங்களுக்கு என்ன நேரிடுகிறது என்பதிலே கவனம் செலுத்தாமல் உங்களுக்கு என்ன நேரிட முடியாது என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். The first thing that you need to do in order to win your battles in your life is, உங்கள் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஜெயிப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், you should not focus on what is happening to you, உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை கவனம் செலுத்தாமல், but you should choose to focus on what cannot happen to you. உங்களுக்கு என்ன நேரிட முடியாதோ அதை நீங்கள் நோக்கி பார்ப்பதற்கு தீர்மானிக்க வேண்டும். Paul did that. பவுல் அதைதான் செய்தார். See, he said, அவர் சொல்கிறார், நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், but I focus on this fact that I can never be crushed. ஆனால் நான் ஒடுங்கி போகிறது இல்லை என்பதை நோக்கி பார்க்கிறேன். I am perplexed. நான் கலக்கமடைந்து, but yes, that's what's happening to me, நான் கலக்கமடைந்தது உண்மைதான், but I focus on this thing that I can never be in despair. ஆனால் நான் மனம் முறிவடைவதில்லை என்பதையே நோக்கி பார்க்க விரும்புகிறேன். I'm persecuted. நான் துன்பப்படுத்தப்படுகிறேன். That's what's happening to me. அதுதான் எனக்கு நடக்கிறது. But I'm focusing on this thing that I can never be forsaken. ஆனால் நான் கைவிடப்படவில்லை என்பதை நோக்கி பார்க்கிறேன். I'm struck down. நான் அடிக்கப்படுகிறேன். That's what's happening to me. அதுதான் எனக்கு நடக்கிறது. But I'm not choosing. I'm not focusing on that. ஆனால் நான் அதை நோக்கி பார்க்கவில்லை. I'm focusing on what cannot happen to me, that I will never be destroyed. நான் மடிந்து போகிறதில்லை என்று எனக்கு என்ன நடக்கவில்லையோ அதையே நோக்கி பார்க்கிறேன். When you're fighting the battles of your life, உங்கள் வாழ்க்கையின் யுத்தங்களை நீங்கள் Never focus on what's happening to you. என்ன நடக்கிறதோ அதை நோக்கி பார்க்காதீர்கள். Focus on what cannot happen to you. என்ன நடக்க முடியாதோ அதை நோக்கி பார்க்காதீர்கள். Because the devil has always made us to look on what's happening to us. பிசாசு நமக்கு என்ன நடக்கிறதோ அதை நம்மை நோக்கி பார்க்க வைக்கிறான். And lose the battles of our life. அப்படி செய்து நம்முடைய வாழ்க்கையின் யுத்தங்களை நாம் தோற்கும்படி செய்கிறான். When we look on the things that cannot happen to us, நமக்கு என்ன நேரிட முடியாதோ அதை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, we will very easily come over the battles of our lives. நாம் எளிதாய் அதை மேற்கொண்டு வருவோம். We will see a few battles that we face in our lives. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்கிற ஒரு சில போராட்டங்களை பார்ப்போம். We are hard pressed. நாம் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். This denotes two things probably. இது ரெண்டு காரியங்களை குறிக்கிறது. Temptations. சோதனைகள். Satanic attacks. பிசாசுனுடைய பாதிப்பு. Temptations. சோதனைகள். Satanic attacks. பிசாசுனுடைய தாக்குதல். Jesus said, இயேசு சொன்னார், Woe to the one through whom the offenses come. பொல்லாப்பு வருகிறவனுக்கு ஐயோ. எவன் மூலமாய் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. Exactly. But offenses must come. ஆனால் பொல்லாப்பு வந்துதான் ஆக வேண்டும். In that passage, if you look at the Greek meaning of it, it's called a stumbling block, or probably refers to temptation. கிரேக்க பதத்திலே பார்க்கும்போது அதை தடைகள் என்று சொல்லப்படுகிறது. அது So temptation is one of the five that every believer will encounter in his life.
சோதனையானது ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்கொள்ளுகிற ஒரு காரியமா இருக்கிறது. So when we are being tempted, நாம் சோதிக்கப்படும் போது, always the devil wants us to focus on what's happening to us. நமக்கு என்ன நடக்கிறதோ அதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு சொல்கிறான். He will always say, see, you are being so much tempted. அவன் சொல்லுவான், பார் எத்தனை அதிகமாய் நீ சோதிக்கப்படுகிறாய். Reason is because you are evil. காரணம் நீ பொல்லாங்கானவன். You are bad in yourself. உனக்குள்ளாய் நீயே தவறானவனாய் இருக்கிறாய். The reason why thoughts come to you. ஆகவேதான் உனக்கு தவறான சிந்தைகள் வருகிறது. It's because you are evil. நீ கெட்டவன். You are God, you are bad. நீ கெட்டவன். You can never overcome. நீ அதை மேற்கொள்ள முடியாது. And he will always make you focus on the intensity of the temptations that is attacking you. உங்களுக்கு வருகிற சோதனையின் அளவை நோக்கி பார்க்கும்படி அவன் செய்வான். Always he will say that you can never overcome this temptation. எப்பொழுதும் இதை உன்னால் மேற்கொள்ளவே முடியாது என்று அவன் சொல்லுவான். He will say that there are certain stages that if you move through those stages you can never come back and win over a temptation. ஒரு சில கட்டங்களை நீ கடந்து செல்லும் பொழுது அதை உன்னால் ஒரு காலம் மேற்கொள்ள முடியாது என்று அவன் சொல்லுவான். There are so much lies that the devil has binded the believers with so that they are not able to win over the fight against temptations. சோதனை அவர்களுக்கு வருகிற சோதனை என்ற யுத்தத்தை ஜெயிக்க கூடாதபடி அநேக கட்டுகளின் பொய்யான கட்டுகளினாலே பிசாசு விசுவாசிகளை கட்டி வைத்திருக்கிறான். Let's see what how we should not focus on what's happening but how should we should focus on what cannot happen to us. நமக்கு என்ன நடக்கிறது என்பதை நோக்கி பார்க்காமல் என்ன நடக்கவில்லை என்பதை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை பார்ப்போம். 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10:13. 1 Corinthians chapter 10 verse 13. 1 கொரிந்தியர் 10:13. No temptation has overtaken you except such as is common to man. Yeah. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. But God is faithful. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Who will not allow you to be tempted beyond what you are able. உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு. But with temptation he will also make the way of escape that you may be able to bear it. சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். What are the things that I need to focus on? நான் எதை நோக்கி பார்க்க வேண்டும்? The first thing is God is faithful. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். Second thing that he will not allow me tempted beyond my ability. என் திராணிக்கு மேலாக நான் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். Third is there is a way that is created to escape the temptation. தப்பிக்கொள்ளும்படியான ஒரு போக்கையும் அவர் உண்டாக்குவார். First thing, முதலாவது, God is faithful. தேவன் உண்மையுள்ளவர். Second that I am not tempted beyond what I can handle. என் திராணிக்கு மேலாய் நான் சோதிக்கப்படுவதில்லை. Never. ஒருபோதும். Never that can happen. ஒருபோதும் அப்படி நடக்காது. And he will always create a way for me to escape. நான் தப்பி போகும்படியான போக்கை அவர் எப்பொழுதுமே உருவாக்கி தருவார். See, when we encounter temptations in our life, நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகளை எதிர்கொள்ளும் பொழுது, to go against the commandments of God, தேவனுடைய கற்பனைகளுக்கு எதிராக செல்ல வேண்டிய நேரத்திலே, always devil wants us to focus on the intensity and the truth about the temptations that is attacking us. அந்த சோதனையின் உண்மையை குறித்தும் அதனுடைய ஆழத்தை குறித்தும் நாம் உணர வேண்டும் என்று சொல்வார். What cannot happen to us is, நமக்கு என்ன நேரிட முடியாது என்றால், that God will not be unfaithful. தேவன் உண்மையுள்ளவராய் இல்லாமல் போக மாட்டார். That God will not tempt us beyond our ability. நம்முடைய திராணிக்கு அதிகமாய் தேவன் நம்மை சோதிக்க மாட்டார். And God will not close doors so that you cannot escape the temptation. நாம் தப்பி போக கூடாதபடிக்கு தேவன் கதவுகளை அடைக்க மாட்டார். They will never wants us to focus that way. பிசாசு ஒருபோதும் நாம் அதை நோக்கி பார்த்து அதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று விரும்புவதில்லை. He always wants to focus in the wrong area. தவறான காரியத்திலே நாம் நோக்கமாய் இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். So as the first principle is, முதலாவது காரியம் என்னவென்றால், focus on not on what's happening to you. உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதில் கவனம் செலுத்தாமல், but focus on what cannot happen to you. உங்களுக்கு என்ன நடக்க கூடாதோ என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்துங்கள். In the area of temptation, சோதனை வரும்பொழுது, what cannot happen is, என்ன நடக்க முடியாது என்றால், you will not be unfaithful. அவர் உண்மையாய் இல்லாமல் போக முடியாது. That is never possible. அது ஒருபோதும் சாத்தியமில்லை. There is no way that he will be tempt me beyond my ability. என்னுடைய திராணிக்கு அதிகமாய் நான் ஒருபோதும் சோதிக்கப்படுவதில்லை. Then there is no temptation where he will not have a way for me to escape. நான் தப்பி போவதற்கு வழி இல்லாத ஒரு சோதனையும் எனக்கு வராது. We can never say that I did not find a way to escape and that's why I yielded to the temptation. நான் இந்த சோதனைக்கு தப்பி போக வழி இல்லை ஆகவே தான் நான் இதற்கு இடம் கொடுத்தேன் என்று சொல்ல ஒரு வாய்ப்பு இருக்காது. We can never say that this was beyond my ability to handle. என்னுடைய நான் கையாளுவதற்கு அதிகமான காரியமாய் இருந்தது என்று சொல்ல முடியாது. We can never say that God was not faithful. தேவன் உண்மையுள்ளவரா இல்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. That is what the devil never wants you never to focus on those things. அந்த காரியங்களை நீங்கள் கவனம் செலுத்த கூடாது என்று பிசாசு விரும்புகிறான். Heart pressed. நொறுக்கப்பட்டும் but not crushed. நொறுங்கி போகவில்லை. Focus on what you what cannot happen to you. உங்களுக்கு என்ன நடக்க முடியாதோ அதை நோக்கி பாருங்கள். The next thing. இரண்டாவது காரியம். Perplexed. கலக்கமடைந்தும் but not in despair. மனமுறிவு இல்லை. Perplexed. கலக்கமடைந்தும்
but not in despair. மனம் முறிவடைவதில்லை. See, what does perplexed mean? மனம் முறிவடைவது என்றால் என்ன? That we are not clear about things. காரியங்கள் நமக்கு தெளிவாக இல்லை. That things are unclear. காரியங்கள் தெளிவாய் காணப்படவில்லை. When you're doing something for God. தேவனுக்காய் ஒரு சில காரியங்களை செய்யும் பொழுது. When you want to apply His word. அவருடைய வார்த்தையை கையாளும் பொழுது. When you want to learn His will. அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பொழுது. When you want to learn His voice. அவருடைய சத்தத்தை கேட்க விரும்பும் பொழுது. When you want to bring down miracle for your life. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பும் பொழுது. We are encountered with a lot of things that are not clear. அநேக காரியங்கள் நமக்கு தெளிவாய் இருப்பதில்லை. Is that right? சரியா? Is that right? அது சரியா? Is that right? அது சரியா? That's true, right? When we want to live for God, we are encountered with a lot of things that are not clear. தேவனுக்காய் நாம் வாழ முயற்சிக்கும் போது அநேக காரியங்கள் நமக்கு தெளிவாய் இருப்பதில்லை. So what the devil does is, பிசாசு என்ன செய்கிறான் என்றால், always puts this not clear things before you. தெளிவாய் இல்லாத காரியங்கள் நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து, and wants you to focus on that. அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறான். What's happening to you? உங்களுக்கு என்ன நடக்கிறது? And then go away not fighting the battle and lose that battle. உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்தி அந்த யுத்தத்திலே நீங்கள் ஜெயிக்காமல் தோல்வி அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். How many times that we have wanted a miracle in life and taken a step towards that just because of certain things are not clear we have backed off. எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் வேண்டும் என்று சொல்லி அதற்காக நாம் முயற்சி எடுத்து முதற்படி எடுத்து வைத்து காரியங்கள் தெளிவாய் இல்லை என்று சொல்லி நாம் பின் மாறி போயிருக்கிறோம். Just because there was a fight with this not clear thing that we have come down. நமக்கு தெளிவாய் இல்லாத ஒரு காரியத்தோடு நாம் யுத்தம் செய்தபடினாலே நாம் But we need to focus on what cannot happen to us. ஆனால் நாம் நமக்கு என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்த வேண்டும். We need to focus on that. அதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். Not what is happening to us in that moment. அந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்கிறதோ அதில் கவனம் செலுத்த கூடாது. What are the things that cannot happen to us? நமக்கு என்ன நடக்க முடியாது? John 10 Jesus says this. யோவான் 10லே இயேசு இப்படி சொல்கிறார். That I am your shepherd. நான் உனக்கு மேய்ப்பனாய் இருக்கிறேன். You are my sheep. நீ என்னுடைய ஆடு. My sheep will hear my voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். Hallelujah. Hallelujah. There is no way that you can go away from the status of being my shepherd. அவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து ஒருபோதும் விலகி போக முடியாது. It can never happen. அது ஒருபோதும் நடக்காது. There is no way that I can go from the status of being his sheep. அவருடைய ஆடு என்ற ஸ்தானத்திலிருந்து ஒருபோதும் என்னால் விலகி போக முடியாது. That can never happen. அதுவும் ஒருபோதும் நடக்காது. My sheep will hear my voice. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். For he has promised, I will instruct you, I will guide you, I will show you the way that you should walk, I will have my eye over your life and I will lead you is what he said. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உனக்கு போதித்து என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். So now as I am walking through my life, ஆகவே இப்பொழுது நான் இந்த வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது, I may be fighting this thing that is not clear. எனக்கு தெளிவாக இல்லாத ஒரு காரியத்தோடு நான் போராடி கொண்டிருக்கலாம். But that doesn't mean I need to focus on the things that are not clear. அப்படி போராடுகிறபடினாலே தெளிவில்லாத அந்த காரியத்தை நான் கவனம் செலுத்த வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. In that time where I'm not clear, தெளிவாக இல்லாத அந்த நேரத்திலே, about things of God, தேவனை குறித்த காரியங்களிலே, I need to focus on the things that are clear. தெளிவாக இருக்கிற காரியங்களிலே நான் கவனம் செலுத்த வேண்டும். The things that will never change. மாறாத காரியங்களிலே கவனம் செலுத்த வேண்டும். He will be my shepherd. அவர் என் மேய்ப்பராய் இருப்பார். I am his sheep. நான் அவருடைய ஆடு. Jesus said, இயேசு சொன்னார், not even one sheep will be lost. ஒரு ஆடும் தொலைந்து போகாது. Which means that no one in this place will be lost. அப்படி என்றால் இந்த இடத்தில் ஒருவரும் தொலைந்து போவதில்லை. You can never be lost from Jesus. இயேசுவிடத்திலிருந்து ஒருபோதும் தொலைந்து போக முடியாது. Jesus can never lose you. இயேசு உங்களை ஒருபோதும் இழக்க முடியாது. It is the eternal security we have that he is our shepherd. அவர் நம்மை மேய்ப்பனாய் இருக்கிறபடியால் நமக்கு நித்திய பாதுகாப்பு உண்டு. When things are not clear, காரியங்கள் தெளிவாக இல்லாத போது, focus on what's happening to you. உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதிலே கவனம் செலுத்தாதீர்கள். Focus on what cannot happen to you. உங்களுக்கு என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்துங்கள். What cannot happen is, என்ன நடக்க முடியாது என்றால், never lose the status of being your shepherd. அவருடைய உங்களுடைய மேய்ப்பனாய் அவர் இருக்கிற ஸ்தானத்தை அவர் ஒருபோதும் இழக்க முடியாது. You can never lose the status of being his sheep. அவருடைய ஆடா இருக்கிற ஸ்தானத்தை நீங்கள் ஒருபோதும் இழக்க முடியாது. Verse 9. 9வது வசனம். Persecuted. துன்பப்படுத்தப்பட்டு. But not forsaken. கைவிடப்படுகிறதில்லை. Persecuted. துன்பப்படுத்தப்பட்டு. But not forsaken. கைவிடப்படுகிறதில்லை. Every Christian will go through persecution. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் துன்பப்படுத்தப்படுவான். The way you are being persecuted will be different. நீங்கள் துன்பப்படுத்தப்படுகிற விதமானது வேறுபடலாம். It might be different because the various places you are in. நீங்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறபடினாலே அது வேறுபடலாம். But you will be persecuted. ஆனால் நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். If you carry the name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்தால், you will be persecuted. நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். If you want to live for him, அவருக்காய் வாழ விரும்பினால், you will be persecuted. நீங்கள் துன்பப்படுத்தப்படுவீர்கள். If your family can forsake you,
உங்கள் குடும்பம் உங்களை கைவிடலாம். Your church can forsake you. உங்கள் சபை உங்களை கைவிடலாம். Your friends can forsake you. உங்கள் நண்பர்கள் உங்களை கைவிடலாம். People who said I will be with you will forsake you. உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் உங்களை கைவிடலாம். People who promised you that they will stand for you will go away. உங்களுக்காய் நிற்பேன் என்று சொன்னவர்கள் உங்களை விட்டு தூரம் போகலாம். Just because you are following the Lord you can lose your honor and respect. தேவனை நீங்கள் பின்பற்றுகிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் கனத்தையும் மகிமையும் நீங்கள் இழக்கலாம். Just because you are going behind God then people will talk wrong things against you. தேவன் பின்னாக நீங்கள் போகிற ஒரே ஒரு காரணத்துக்காக மக்கள் உங்களை குறித்து தவறாக பேசலாம். Just because you are pursuing God there are a lot of accusations, false accusations can come over your life. தேவனை நீங்கள் பின் தொடர்ந்து போகிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் மீது தவறான குற்றச்சாட்டுகள் வரலாம். Just because you are living God people can cook up lies over your life. தேவனுக்காய் நீங்கள் வாழ்கிறபடினாலே அநேகர் உங்களுக்கு குறித்து பொய்யான காரியங்களை கொண்டு வரலாம். All come. அவைகள் எல்லாம் வரும். It will all come. அவைகள் எல்லாம் வரும். But Paul did not focus on what's happening to him. ஆனால் பவுல் அவருக்கு நேரடியாக காரியத்தை நோக்கி பார்க்கவில்லை. Paul focused what cannot happen to him. அவருக்கு என்ன நேரிட முடியாது. That he will not be forsaken. அவர் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. I will never leave you. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை. No will I ever forsake you he said. உன்னை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொன்னார். No I am with you always. இதோ சதாகாலம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். Even to the end of the age I will be with you he said. உலகத்தின் முடிவு பரியந்தம் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். My friend anybody can forsake you. சகோதரனே யார் வேண்டுமென்றாலும் உங்களை கைவிடலாம். That can happen. அது நடக்கலாம். Your closest family can forsake you. உங்களுக்கு நெருக்கமான குடும்பமே உங்களை கைவிடலாம். It is possible. அது சாத்தியம். Today you may be so close to each other. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை ஒருவரோடு ஒருவர் நெருக்கமா இருக்கலாம். It is possible to be separated from the closest relative or the closest person in your family. உங்கள் குடும்பத்திலே நீங்கள் நெருக்கமா இருக்கிறவரிடத்திலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட கூட வாய்ப்பு உண்டு. But what can never happen is this. ஆனால் என்ன நடக்க முடியாது என்று சொன்னார். Jesus will never forsake you. இயேசு ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை. Jesus will never leave you. இயேசு ஒருபோதும் உங்களை விட்டு விலகவில்லை. No matter what happens in your life he will not leave you. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. He who comes to me I will not cast off he said. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். I will never forsake you. ஒருபோதும் நான் உன்னை விட்டு கைவிடுவதில்லை. When you are going through rejection. நீங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைக்குள்ள கடந்து போகும்போது. When you are going through when people push you away. மனிதர்கள் உங்களை தூரே தள்ளும்போது. Don't focus on rejection. தள்ளிவிடப்பட்ட அந்த காரியத்தில் கவனம் செலுத்தாதீர்கள். Focus on the acceptance he has already given. அவர் ஏற்கனவே சொன்ன அந்த வாக்கியத்தை கவனம் செலுத்துங்கள். Focus on what cannot happen to you. என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்துங்கள். He will not leave you nor will forsake you. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை. Hallelujah. Struck down but not destroyed. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. Struck down but not destroyed. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. When you are encountering life through Christ. கிறிஸ்துவுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுது. There will be times you will fall down. நீங்கள் உதவியற்ற நிலைமை வரும். You will fall down. நீங்கள் கீழே விழுகிற நேரம் வரும். There will be times where you will be struck down and ripped off your strength. நீங்கள் கீழே தள்ளப்பட்டு உங்களுடைய பலன் உரியப்பட்ட நேரம் வரும். There will be times where the whole demonic realm will fight against you and pull you down from where you are and what you're doing. நீங்கள் செய்து கொண்டிருக்க அந்த காரியத்தில் உங்களை கீழே இழுத்து தள்ளி உங்களுடைய எல்லா பலனையும் முறிந்து போடுகிற ஒரு நேரம் வரும். There will be times where the devil can steal your blessing. பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற ஒரு நேரம் வரும். There will be times where devil can pull down your health. உங்களுடைய சுகத்தை கீழே இழுத்து தள்ளக்கூடிய ஒரு நேரம் வரும். There will be times where the devil can confuse your mind. பிசாசு உங்களுடைய மனதை குழப்பக்கூடிய நேரம் வரும். There will be times where devil will completely destroy your family life. உங்கள் குடும்ப வாழ்க்கையை பிசாசு முழுமையாக அழிக்கிற ஒரு நேரம் வரும். There will be times where there is so much of confusions over your life and about yourself and about your future. உங்களை குறித்தும் உங்கள் வாழ்க்கையை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் மிகவும் குழப்பமான நேரங்கள் வரலாம். This all can happen my friend in our life. இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். But what can never happen is. ஆனால் என்ன நடக்க முடியாது? The righteous may fall 7 times. நீதிமான் 7 முறை விழுந்தாலும். The righteous are falling 7 times. He will rise up again. அவருடைய ஆரோக்கியம் அழிக்கப்பட்டாலும் அவர் மீண்டும் எழும்புவான். His ministry is struck down and destroyed. அவருடைய ஊழியம் அழிக்கப்பட்டாலும் He will rise up again. அவர் எழும்புவான். Oh hallelujah. 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 You can be struck down. நீங்கள் அழிக்கப்படலாம். That can happen to you. அது உங்களுக்கு நடக்கலாம். But what can never happen to you that you will not be destroyed. உங்களுக்கு என்ன நடக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் அழிந்து போவதில்லை. When you are falling down in your walk with God. தேவனோடு நீங்கள் நடக்கும்போது கீழே விழும்போது. When you are addicted to sin. நீங்கள் பாவத்துக்கு அடிமையாகும் போது. When sin rules over you. பாவம் உங்களை ஆளுகை செய்யும் போது. When addictions attack you. அடிமைத்தனங்கள் உங்களை ஆளுகை செய்யும் போது. When strongholds control you. பலவான்கள் உங்களை ஆளுகை செய்யும் போது. When bondages have you as hostages. கட்டுகள் உங்களை கட்டி வைத்திருக்கும் போது. It is the time where you need to focus not on that bondage or that addiction but on that fact
that I can never be destroyed. நீங்கள் கட்டப்பட்டீர்கள் என்பதிலே கவனம் செலுத்தாமல் நீங்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை என்பதை கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அது. You can never be destroyed. நீங்கள் ஒருபோதும் அழிந்து போவதில்லை. You can be knocked down. நீங்கள் கீழே தள்ளப்படலாம். But you can't be destroyed. ஆனால் நீங்கள் அழிக்கப்படுவதில்லை. When there is attack over your life. உங்கள் வாழ்க்கையிலே தாக்குதல் வரும்போது. When there is a fight over your life. உங்கள் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும்போது. Don't focus on what's happening to you. உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை கவனம் செலுத்தாதீர்கள். Focus on what can never happen to you. உங்களுக்கு என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்துங்கள். Paul very clearly said that. பவுல் தெளிவாக சொல்கிறார். Hard pressed. நெருக்கப்பட்டேன். But I'm not crushed. ஆனால் ஒடுங்கி போகிறதில்லை. I am perplexed. கலங்கமடைந்தேன். Never in despair. ஆனாலும் மனமுடைவதில்லை. I'm persecuted. துன்பப்படுத்தப்பட்டேன். Not forsaken. கைவிடப்படவில்லை. Struck down. கீழே தள்ளப்பட்டேன். But not destroyed. மடிந்து போகவில்லை. The first principle to handle our battles in our life is நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற போராட்டத்தை கையாளுவதற்கான முதலாவது காரியம் Don't focus on what's happening to you. உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதிலே கவனம் செலுத்தாமல் But focus on what cannot happen to you. என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்துங்கள். Verse 16. 16வது வசனம். 2 Corinthians chapter 4 verse 16. 2 கொரிந்தியர் 4:16. Therefore we do not lose heart. Even though our outward man is perishing, yet the inward man is being renewed day by day. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. The second principle to win our battles in our daily lives is this. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அன்றாட போராட்டங்களை மேற்கொள்வதற்கான இரண்டாவது காரியம் இதுதான். You don't focus on the outward man, but you focus on the inward man. காணப்படுகிற வெளியான மனிதனிலே கவனம் செலுத்தாமல் உள்ளார்ந்த மனிதனிலே கவனம் செலுத்த வேண்டும். You don't focus on the outward man but you focus on the inward man. வெளியே காணப்படுகிற புறம்பான மனுஷனிலே கவனம் செலுத்தாமல் உள்ளான மனுஷனிலே கவனம் செலுத்த வேண்டும். First principle is you don't focus on what's happening to you but you focus on what cannot happen to you. உங்களுக்கு முதலாவது காரியம் உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதிலே கவனம் செலுத்தாமல் என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்த வேண்டும். Second thing is you don't focus on the outward man but you focus on the inward man. இரண்டாவது காரியம் புறம்பான மனுஷனிலே கவனம் செலுத்தாமல் உள்ளான மனுஷன் புதிதாக்கப்படும் புதிதாக்கப்பட வேண்டும். See, God made Adam, he created Adam in the time of creation. சிருஷ்டிப்பின் காலத்திலே ஆதாமை தேவன் உருவாக்கின போது he gave him life. தேவன் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். Gave him relationship. அவனுக்கு உறவை கொடுத்தார். Gave him purpose in life. வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கொடுத்தார். He gave him authority. அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். Dominion. ஆளுகையை கொடுத்தார். Rulership. தலைமைத்துவத்தை See, கொடுத்தார். What does it tell? What does it all tell? அவைகள் எல்லாம் என்ன சொல்கிறது? He gave so much of value and worth to that one human being that he created. அவர் சிருஷ்டித்த அந்த ஒரே ஒரு மனிதனுக்கு அத்தனை மகத்துவத்தையும் கணத்தையும் கொடுத்தார். See, when man sinned, மனிதன் பாவம் செய்த பொழுது, his spirit alone did not die. அவன் ஆவி மட்டும் மரிக்கவில்லை. His self worth died with him. அவன் சுயமான அந்த மரியாதை மரித்து போனது. The value he carried died with him. அவனுக்கு இருந்த அந்த மதிப்பு அவனோடு மரித்தது. And generations after generations for everyone there was no value that they had about themselves. அதன் பின்பாக வந்த சந்ததியாக அவர்களுக்கு மதிப்பு இல்லாமல் போனது. No value. They did not have a healthy value towards themselves. அவர்களை குறித்த ஒரு நல்ல மதிப்பு அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது. That's why when Jesus came, he looked at all the people and says, எல்லா ஜனங்களை பார்த்து அவர் சொன்னார். He says in Matthew 6:26. மத்தேயு 6:26 ல எப்படி சொல்கிறார்? Let's look at three verses. Matthew 6:26. மத்தேயு 6:26. Look at the birds of the air. For they neither sow nor reap nor gather into barns. அவைகள் விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. Yet your heavenly father feeds them. Are you not of more value than they? அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Matthew 10:31. மத்தேயு 10:31. Don't fear therefore, you are of more value than many sparrows. ஆதலால் பயப்படாதிருங்கள் அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். Matthew 12:12. மத்தேயு 12:12. Of how much more value than is a man than a sheep. ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்து இருக்கிறான். Just because man has fallen in sin. மனிதன் பாவத்திலே விழுந்தபடினாலே he has lost the value that he had. அவனுக்கு இருந்த அந்த விசேஷத்துவத்தை
இழந்து போனான் மதிப்பு. He lost the worth that he had. அவனுக்கு இருந்த அந்த மதிப்பை அவன் இழந்து போனான். See, it was so hard to convince him to come out of that. அதிலிருந்து அவனை வெளிக்கொண்டு வருவது கடினமா இருந்தது. Jesus is comparing the very sparrows that man was created to rule over to teach him that he is of more value to God. மனிதன் ஆளும்படி சிருஷ்டிக்கப்பட்ட அடைக்கலான் குருவிகளை வைத்து அவன் மிகவும் விலையேறப்பட்டவன் என்பதை தேவன் விளக்க வேண்டியதாக இருந்தது. Jesus is comparing the lilies which God made Adam as a one to maintain it. To explain to him that he is valuable to God. மனிதன் தேவனுக்கு விலையேறப்பட்டவனாய் இருக்கிறான் என்பதை விளக்குவதற்கு மனிதன் ஆளுகை செய்ய வேண்டிய லீலி புஷ்பங்களை வைத்து விளக்க வேண்டியதாக இருந்தது. Matthew told you use an animal to explain how much man is valuable to God. தேவனுக்கு மனிதன் எத்தனை விலையேறப்பட்டவன் என்பதை விளக்குவதற்கு இங்கு மத்தேயுவிலே ஒரு மிருகத்தை பயன்படுத்துகிறார். That far is how man has fallen. அத்தனை கீழே மனிதன் விழுந்து கிடக்கிறான். He was created to rule over animals and birds. பறவைகளையும் மிருகங்களையும் ஆளும்படியாய் உருவாக்கப்பட்டவன். Now in order to convince him, God has to use those very created beings to tell him how much value he is. அதை அவன் புரிந்துகொள்வதற்கு அவன் ஆளுகை செய்யும்படி போய்த்த மிருகங்களை தேவன் பயன்படுத்துகிறார். Friends, you and I are so much of value in God's eyes. நண்பர்களே, நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேறப்பட்டவர்கள். We are so valuable in the eyes of God. நாம் தேவனுடைய பார்வையில் மிகவும் விலையேறப்பட்டவர்கள். God chose to be separated from his loving son just for you and for me. உங்களுக்காகவும் எனக்காகவுமே தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை விட்டு பிரியும்படி சித்தமானார். No relationship can explain how close God and Jesus was. இயேசுவும் தேவனும் எத்தனை நெருக்கமாக இருந்தார்கள் என்பதை விவரிப்பதற்கு வார்த்தைகள். No relationship can ever even just scratch the outside of how great and majestic that relationship was. தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் இருந்த அந்த உறவினுடைய ஒரு சிறிய அளவிற்கு கூட எந்த ஒரு உறவும் இருக்க முடியாது. The Father chose to separate himself. ஆனால் பிதாவானவர் அவரை தள்ளி ஒதுக்கி வைக்க விரும்பினார். At the most important moment when Jesus cried my father why have you forsaken me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி இயேசு கதறுகிற அந்த நேரத்திலும் He turned his face. அவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். Because he saw that you are valuable. காரணம் நீங்கள் விலையேறப்பட்டவர் என்பதை அவர் பார்த்தார். You are valuable in his eyes. நீங்கள் அவருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர். I don't know what the world is telling you. உங்களை குறித்து உலகம் என்ன சொல்கிறது என்று எனக்கு தெரியாது. The world will look at the outside and give a value to you. உலகம் புறம்பான மனுஷனை பார்த்து உங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கும். How big a house you have. எத்தனை பெரிய வீடு வைத்திருக்கிறீர்கள். What car you have. என்ன கார் வைத்திருக்கிறீர்கள். What kind of clothes you wear. என்ன உடை உடுத்துகிறீர்கள். What kind of a body you have. என்ன வகையான சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள். It's all outward, my friend. அதெல்லாம் புறம்பான மனுஷன். God sees the inside. தேவன் உள்ளான மனுஷனை பார்க்கிறார். Inside is what's important. அவருடைய பார்வையிலே உள்ளான மனுஷன் விலை முக்கியம். He chose to separate from Jesus. அவர் இயேசுவிடத்தில் தன்னை பிரிக்க Jesus chose the cross. இயேசு சிலுவையை தேர்ந்தெடுத்தார். Not just that. அது மாத்திரமல்ல he even chose to come inside of us நமக்குள்ளாய் வரும்படி அவர் தீர்மானித்தார் a fallen a sinful a rebellious a stubborn being God chose to come inside விழுந்து பாவத்திலே நிறைந்திருக்கிற ஒரு மனிதனுக்குள்ளாய் வரும்படி இயேசு தீர்மானித்தார் that is how valuable you are and I am நீங்களும் நானும் அத்தனை விலையேறப்பட்டவர்கள் but what is the sad thing is that ஆனால் சோகமான காரியம் என்னவென்றால் many times in our as believers as we live on this earth we are focusing on the outward man to find the value அநேக நேரத்திலே விசுவாசிகளாய் வாழ்கிற நாம் புறம்பான மனுஷனிலே கவனம் செலுத்துகிறோம் we want to have our values are attached on the outside நம்முடைய மதிப்பு புறம்பான மனுஷனிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் it's not on the inside உள்ளே அல்ல god wants to focus on the inward man to be renewed every day so that you can really be dominant and powerful on this earth இந்த பூமியிலே நீங்கள் வல்லமை நிறைந்தவர்களாய் ஆளுகை செய்யும்படியாக உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் God wants you to renew your inward man தேவன் நீங்கள் உங்கள் உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறார் Constantly be focusing on the inward man உள்ளான மனிதனிலே தொடர்ந்துச்சையாய் கவனம் செலுத்த வேண்டும் The outward man is perishing புறம்பான மனுஷன் அழிந்து போகிறான் The Bible says if Christ is in you then your body is dead கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் இருந்தால் உங்கள் சரீரம் செத்தது என்று Which means that it is approaching towards death அப்படி என்றால் அது மரணத்தை நோக்கி போகிறது என்று அர்த்தம் But yet we so much work out so much strive so much fight for this body ஆனாலும் இந்த சரீரத்திற்கென்று புறம்பான சரீரத்திற்கென்று நாம் அநேக முயற்சி எடுக்கிறோம் வேலை செய்கிறோம் Outward man is perishing புறம்பான மனுஷன் மரிக்கிறான் Inward man is renewed day by day உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக Are you focusing on the outward man or the inward man நீங்கள் உள்ளான மனிதனிலே நோக்கம் செலுத்துகிறீர்களா அல்லது புறம்பான மனிதனிலே நோக்கம் செலுத்துகிறீர்களா Does that mean that God will not bless anything on the outside அப்படி சொல்லும்போது தேவன் புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் ஆசீர்வதிப்பது இல்லை என்ற அர்த்தம் அல்ல இல்லை No he said you seek the kingdom
I will give you food. அவர் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடி நான் உன்னை போஷிப்பேன். I'll give you clothing. நான் உனக்கு உடை கொடுப்பேன். Give you blessings. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். He has blessed us with all things. எல்லாவற்றினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். I will make it manifest through your life. உன்னுடைய வாழ்க்கையில அது வெளிப்படும்படி செய்வேன். According to his riches and glory he has blessed us with. அவருடைய மகிமையின்படி நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். All things that is needed for godliness and for this life God has blessed us with. தேவன் இந்த உலகத்துக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். As you keep renewing yourself on the inside. உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் புதிதாக்கும் போது the outside will also be blessed. புறமான மனிதனும் ஆசீர்வதிக்கப்படுவார். Hallelujah. Hallelujah. Don't worry about the outside. புறமான மனிதனை குறித்து கவலைப்படாதீர்கள். Don't focus on the outside. புறமானதை குறித்து கவனம் செலுத்தாதீர்கள். What if these things happen to me on the outside? புறம் வெளிப்புறமாய் இந்த காரியங்கள் நடந்தால் என்ன? What if your soul goes without revelation? உங்களுடைய ஆத்மா வெளிப்பாடு இல்லாமல் போனால் what if your soul goes without the peace that God only can give? தேவன் மாத்திரம் கொடுக்க கூடிய சமாதானம் இல்லாமல் உங்கள் ஆத்மா அழிந்து போனால் what your soul is so much confused that you are not able to understand and discern God? தேவனை புரிந்துகொள்ள கூடாதபடிக்கு உங்கள் ஆத்மா குழம்பி போயிருந்தால் என்னவாகும்? The time you have is what is in your hands. உங்களுக்கு இருக்கிற நேரம் உங்கள் கரங்களிலே இருக்கிறது. Spend time with his word. அவருடைய வார்த்தையிலே நேரம் செலவிடுங்கள். Renew the inner man. உள்ளான மனிதனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். Focus on the inner man. உள்ளான மனிதனை கவனம் செலுத்துங்கள். You will be effective in the battles that you're fighting. நீங்கள் போராடுகிற போராட்டத்திலே வல்லமையாக இருப்பீர்கள். Let's go back to 2 Corinthians chapter 4 again. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துக்கு மீண்டும் செல்வோம். Three focuses that we need to have to win our battles. நம்முடைய யுத்தங்களை ஜெயிப்பதற்கு மூன்று நோக்கங்கள் நமக்கு இருக்க வேண்டும். First is that don't focus on what can happen to you. முதலாவது உங்களுக்கு என்ன நடக்கிறதோ அதிலே கவனம் செலுத்தாமல் focus on what cannot happen to you. உங்களுக்கு என்ன நடக்க முடியாதோ அதிலே கவனம் செலுத்துங்கள். Second, don't focus on the outward. இரண்டாவது புறமான மனுஷனிலே கவனம் செலுத்தாதீர்கள். Focus on the inward. உள்ளான மனுஷனிலே கவனம் செலுத்துங்கள். Inward is what is most important. உள்ளான காரியம்தான் மிகவும் அவசியமானது. 2 Corinthians chapter 4 verse 18. 2 கொரிந்தியர் 4:18. While we do not look at the things which are seen, but the things which are not seen. For the things which are seen are temporal. Temporary, but the things which are not seen are eternal. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். The third principle is that don't focus on the seen or the temporary, focus always on the eternal. மூன்றாவது காரியம் காணப்படுகிறவைகளை நோக்கமாய் இராமல் காணப்படாதவைகளிலே நோக்கமாயிருங்கள். Focus on the not on the temporary but on the eternal. அநித்தியமானவைகளில் அல்ல நித்தியமானவைகளிலே நோக்கமாயிருங்கள். The life that we have on this earth is temporary. இந்த பூமியில் நமக்கு இருக்கிற வாழ்க்கையானது அநித்தியமானது. But the life that we know going to be having after this is eternal. இந்த வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு இருக்கிற வாழ்க்கை நித்தியமானது. Jesus said. இயேசு சொன்னார். In Matthew 6 again I don't know the verse but he said don't lay up for yourself treasures on this earth but lay up your treasures in heaven. மத்தேயு 6-ல் இயேசு சொல்லும்போது இப்படி சொன்னார் உங்கள் பொக்கிஷத்தை பூமியிலே சேர்த்து வைக்காமல் பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் என்பதாக. Many times people use that so that you should not have anything as a blessing in this earth, always you need to focus on heaven. அநேகர் இப்படி சொல்லுவார்கள் பூமியிலே உங்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்க கூடாது பரலோகத்தையே நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று. That is not what Jesus is trying to say. இயேசு அப்படி சொல்ல வரவில்லை. Jesus is saying. இயேசு சொல்கிறார். In your everyday life. அன்றாட வாழ்க்கையிலே. When you get up. நீங்கள் எழும்பும்போது. Don't focus on investing and taking things just for this life. இந்த வாழ்க்கைக்கான காரியத்திலே மாத்திரம் கவனம் செலுத்தாதிருங்கள். Do things that will help you eternally. நித்தியத்திற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காரியங்களை கவனம் செலுத்துங்கள். Have that kind of a focus is what he says. அப்படிப்பட்ட நோக்கமுள்ளவர்களாக I said about the fallen mindset that the man had. மனிதனுக்கு இருந்த விழுந்து போன அந்த மனப்பான்மையை உங்களுக்கு சொன்னேன். All he wanted is just food and clothing, that's all. அவனுக்கு தேவையெல்லாம் உணவும் உடையும் மாத்திரமே. That is where he went. அந்த அளவுக்கு அவன் தாழ்ந்து போனான். He said I don't want purpose. எனக்கு நோக்கம் வேண்டாம் என்று சொல்லிட்டான். I don't want a relationship with God. தேவனோடு உறவு வேண்டாம். I don't want the life of dominion. ஆளுகை செய்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். I don't want a life that is being so righteous and powerful. நீதி நிறைந்த வல்லமை நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டாம். His mindset was so attacked that all he wanted is food for his tummy and just clothes for his body. அவனுடைய சிந்தை எல்லாம் வயிற்றுக்கு போஜனமும் உடுத்துவதற்கு உடையும் மாத்திரம் போதும் என்று அளவிற்கு வந்துவிட்டது. He has fallen so bad. அத்தனை மோசமாய் அவன் விழுந்து போனான். He cannot think about eternity. நித்தியத்தை குறித்து அவனால் யோசிக்க முடியவில்லை. All he can think is just on that day whether he can eat and have his clothing. அவனுடைய சிந்தை எல்லாம் அந்த நாளிலே அவன் சாப்பிட சாப்பாடும் உடுத்த உடையும் மாத்திரமே. Unfortunately many of our lives have turned like that. துரதிஷ்டவசமாக நம்ம அனைவருடைய வாழ்க்கை அப்படி மாறி போனது. We don't think about eternity. நாம் நித்தியத்தை குறித்து யோசிப்பதில்லை. We think about what we go to study on this earth. இந்த பூமியில் என்ன படிக்க போகிறோம் என்று யோசிக்கிறோம். What job are we going to do? என்ன வேலை செய்ய போகிறோம் என்று யோசிக்கிறோம். Who are we going to marry? யாரை திருமணம் செய்ய போகிறோம்? How many children we need to have? எத்தனை பிள்ளைகளை பெற போகிறோம்? How as a family we can go out and have a lot of good trips? நல்ல பிரயாணங்களை குடும்பமா எப்படி செய்வது என்று யோசிக்கிறோம். How we can enjoy life?
வாழ்க்கை எப்படி அனுபவிப்பது, களி கூறலாம் என்று where it always works the way we want to want it to work. நாம் நினைக்கிற விதமாய் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று யோசிக்கிறோம். Just there is no purpose in my life. வாழ்க்கையில எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல், தேவனோடு உறவில்லாமல், all on this temporary is what many times we focus on. அநேக நேரத்தில் இந்த அனித்தியமான காரியங்களை நாம் கவனம் செலுத்தி விடுகிறோம். That is why we are not able to win battles in our lives. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற யுத்தங்களை நம்மால் மேற்கொள்ள முடியவில்லை. The reason is that we don't see eternal if we don't focus on the eternal. காரணம் என்னவென்று சொன்னால், நித்தியமான காரியத்திலே நாம் கவனம் செலுத்துவதில்லை. Though your eternity is secured forever that you're going to certainly go to heaven. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்படியாய் உங்களுடைய நித்தியமானது முத்திரிக்கப்பட்டதா இருந்தாலும், hear me good now. இதை கவனிங்க. Every decision you make every day has an effect in eternity. அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் நித்தியத்தை பாதிக்க கூடியதா இருக்கும். Are you with me? இருக்கீங்களா? Are you with me? என்னோட இருக்கீங்களா? Every decision you take on a every day has an effect in eternity. அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் நித்தியத்திலே ஒரு பாதிப்பை உண்டாக்கும். The small lies that we say just to save our faces. நம்முடைய முகத்தை small lies we say. நம்முடைய முகத்தை பாதுகாக்கும்படி நாம் சொல்லுகிற சிறு சிறு பொய். The small things that we take away without permissions or steal. Things from other people. மற்றவர்களிடமிருந்து திருடுகிற சிறு காரியங்கள், small things that we do, சிறு சிறு காரியங்கள் நாம் செய்தாலும், has a greater effect in eternity. நித்தியத்திலே பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். Eternity is secured. நம்முடைய நித்தியம் பாதுகாக்கப்பட்டது. Every small thing that you do in an eternal perspective is going to bring rewards in your life. நித்தியத்தின் அடிப்படையில் நாம் செய்கிற சிறு சிறு காரியங்களும் நமக்கு ஏற்ற பலன்களை கொண்டு வரும். Everything you do is accounted. நாம் செய்கிற எல்லாவற்றிற்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Your boss may not be accounting like God does. தேவன் கணக்கு வைப்பதை போல உங்களுடைய பாஸ் கணக்கு வைக்க Your leader may not be accounting like your God does. தேவன் வைக்கிறது போல உங்கள் தலைவர் கணக்கு வைக்காமல் இருக்கலாம். No, your parents even may not be accounting how good you're working. நீங்கள் எத்தனை சிறப்பாக வேலை செய்கிறீர்கள் என்று உங்கள் பெற்றோர் கூட கணக்கு வைக்காமல் How faithful you are. நீங்கள் எத்தனை உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். How true you are. எத்தனை உண்மையாக இருக்கிறீர்கள். But God looks down every decision and everything that you do and he writes it down there. நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் தேவன் கவனித்து அதை எழுதி வைக்கிறார். Everything that you decide, every thought you think, every deed you do has an eternal effect. நீங்கள் யோசிக்கிற எல்லா காரியத்துக்கும், நீங்கள் செய்கிற எல்லா காரியத்துக்கும் நித்தியத்திலே Focus on the eternal, not on the temporary. நித்தியத்திலே கவனமாய் இருங்கள். We have so much of prizes to be won when Jesus comes. இயேசு வரும்போது நாம் ஜெயிக்க வேண்டிய, பெற வேண்டிய அநேக வெகுமதிகள் உண்டு. The crowns he has promised. அவர் அநேக கிரீடங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார். Gifts that he has said. அநேக பொக்கிஷங்களை கொடுப்பு என்று சொல்லியிருக்கிறார். Not just when Jesus comes alone. இயேசு வரும்போது மட்டுமல்ல. Even on this earth he said. இந்த பூமியிலும் அவர் சொல்லியிருக்கிறார். If you do anything for the kingdom you will be rewarded. ராஜ்யத்துக்கென்று நீங்கள் எதையாவது செய்தால் அதற்கேற்ற பிரதிபலனை பெறுவீர்கள். When Jesus introduced the Father he said he is a father who gives good gifts. பிதாவை அவர் அறிமுகப்படுத்தும் போது நல்ல ஈவுகளை கொடுக்கிறவர் என்று அறிமுகப்படுத்துகிறார். அவர் பலன் கொடுக்கிறவர் என்று அறிமுகப்படுத்துகிறார். When your focus is on the eternal you will live a life reaping the rewards of eternity. நித்தியத்தின் மீது உங்கள் நோக்கம் இருக்கும் பொழுது பெருத்த அறுவடையை பெறுவீர்கள். God wants you to focus on eternity. நித்தியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Not just the life that we live on this earth. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல. You have a life with him. அவரோடு கூட ஒரு வாழ்க்கை உண்டு. Don't just focus that I have to go through all these thing problems once my life ends I will be happy there. இந்த பிரச்சனைகளோட கடந்து போய் என்னுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு அங்க சந்தோஷமா இருப்பேன் என்று யோசிக்காதீர்கள். Don't look at your life like that. அப்படி ஒரு அந்த ஒரு கண்ணோட்டத்தோடு உங்கள் வாழ்க்கையை பார்க்காதீர்கள். As I said you are so valuable. நான் சொன்னது போல நீங்கள் மிக விலையேறப்பட்டவர்கள். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் things has an eternal value. ஒவ்வொரு காரியத்திற்கும் நித்தியத்திலே பலன் உண்டு. Be conscious of that every day. ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு நினைவோடு இருங்கள். Focus on the eternal. நித்தியத்திலே கவனமாய் இருங்கள். Stop focusing on the temporary. அநித்தியமானதை கவனம் செலுத்துவதை நிறுத்துங்கள். Stop focusing on praises from men. Expect the praises from heaven. மனிதர்கள் உங்களை புகழ வேண்டும் என்பதை என்ற அந்த நோக்கத்தை நிறுத்தி தேவன் உங்களை புகழ வேண்டும் என்று யோசிங்கள். Stop accepting from stop expecting acceptance from men. Be accepted in the heaven. மனிதர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தை விட்டு தேவன் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகம் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்று யோசிங்கள். You are called to win all the battles of your life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். You are called to inherit every blessing that is possible to inherit in this life. இந்த வாழ்க்கையிலே சுதந்திரிக்க கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். You are called to just live like Jesus on this earth. இயேசுவைப் போல இந்த பூமியில் வாழும்படி அழைக்கப்பட்டீர்கள். Reflect the Christ on in your life. கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலியுங்கள். But there will be fights. ஆனால் போராட்டம் வரும். But the good news is நற்செய்தி என்னவென்றால் Jesus said இயேசு சொன்னார் Be of good cheer.
There will be trouble and tribulation. But I have overcome the world. நான் உலகத்தை ஜெயித்தேன். If I has overcome the world, why should I be good of good cheer? அவர் உலகத்தை மேற்கொண்டால் நான் ஏன் திடமனதாக இருக்க வேண்டும்? He has overcome the world, why should I be go of good cheer? அவர் உலகத்தை மேற்கொண்டால் நான் ஏன் திடமனதாக இருக்க வேண்டும்? The reason is, காரணம் என்னவென்றால், I know that the battle is not against me, but it's against Christ in me. போராட்டமும் யுத்தமும் எனக்கு விரோதமா இல்ல, எனக்குள்ளா இருக்கிற கிறிஸ்துவுக்கு விரோதமா என்பதை அறிவேன். The reason is, காரணம் என்னவென்றால், when I change my focus on what is happening to me than to the focus of what cannot happen to me, எனக்கு என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்தாமல் எனக்கு என்ன நடக்க முடியாது என்பதை கவனம் செலுத்தும் பொழுது, and when I change my focus from the outward to the inward, புறம்பான மனுஷனிலிருந்து உள்ளான மனுஷனுக்கு என்னுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது, and when I change my focus from the temporary to the eternal, அனித்தியமான காரியத்திலிருந்து நித்தியமான காரியத்துக்கு என்னுடைய கவனத்தை செலுத்தும் பொழுது, the Jesus who overcome the world, உலகத்தை மேற்கொண்ட இயேசு, the same Jesus who lives inside of me, எனக்குள்ள இருக்கிற அதே இயேசு, will manifest himself and overcome the world through me. Hallelujah. என் மூலமாய் அவர் வெளிப்பட்டு உலகத்தை மேற்கொள்ளுவார். Everything that the world will come up with will be overcome by the Jesus who is inside of me. உலகம் எதெல்லாம் கொண்டு வருகிறதோ அவைகள் எல்லாம் எனக்குள்ள இருக்கிற இயேசுவினாலே மேற்கொள்ளப்படுவோம். It may be any attack, my friend. என்ன ஒரு பாதிப்பா இருந்தாலும், it may be depression. அது ஒருவேளை மன சோர்வா இருக்கலாம். It may be any sickness. என்ன வியாதியாய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். Any demonic attack, enna oru pisasunudaiya takkudalai irukkala, I don't care how many demons are involved, ethana pisasugal irukkirad endra, I don't want to know how is the demonic world is structured against me. Ulaga பிசாசனுடைய உலகம் எனக்கு விரோதமா எப்படி எழும்பி இருக்கிறது என்பது காரியம் அல்ல. But when I have the knowledge where the fight is, யுத்தம் எங்கு இருக்கிறது என்ற அறிவு எனக்கு இருக்கும் பொழுது, why the fight is, எதற்கு யுத்தம் என்பதை அறியும் பொழுது, I change my focus where I have to have the focus on, என்னுடைய கவனம் எங்கு இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே என்னுடைய கவனத்தை மாற்றும் பொழுது, Jesus Christ who is in me will manifest through me and overcome the world. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவானவர் வெளிப்பட்டு அந்த காரியங்களை மேற்கொள்ளுவார். The world will be at my feet. உலகம் என் பாதப்படியிலே வரும். The world will be at my feet. உலகம் என்னுடைய பாதப்படியிலே வரும். Let's rise to our feet. நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம். The world can be brought down to your feet. உலகம் உங்கள் பாதத்தின் கீழ் கொண்டு வர முடியும். When you know what you need to know. நீங்கள் எதை அறிய வேண்டுமோ அதை அறிவீர்கள். When you have your focus is right. உங்களுடைய கவனம் சரியாக இருக்கும் பொழுது. For a few seconds right now, every eye closed, every head bowed. ஒரு சில நிமிடங்கள் எல்லா கண்களையும் மூடி தலைகளை தாழ்த்தி. I know everyone is going through battles. எல்லாரும் போராட்டத்தின் ஊடாக கடந்து செல்கிறோம். What your fight is right now. உங்கள் போராட்டம் எதுவோ. But I believe that the Holy Spirit spoke to you. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசினார் என்பதை அறிவேன். I also believe that he is here right now. அவர் இந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். That he is right now helping you to build your faith. உங்களுடைய விசுவாசத்தை கட்டும்படியாக அவர் உதவி செய்கிறார். Helping you to create hope right now. ஒரு நம்பிக்கை உண்டாக்கும்படியாக அவர் உதவி செய்கிறார். Whatever you thought will never happen is going to happen. Oh, நீங்கள் எதெல்லாம் நடக்காது என்று யோசித்தீர்களோ அது நடக்க போகிறது. It can never be resolved is going to be resolved. எதெல்லாம் சாத்தியமாகாது என்று யோசித்தீர்களோ அதெல்லாம் வாய்க்கப் போகிறது. What you thought can be never healed is going to be healed right now as you're going to lift your hands. எதெல்லாம் சுகமடையாது என்று சொல்லி யோசித்தீர்களோ அதெல்லாம் சுகமடைய போகிறது. What you thought you can never be delivered from, you're going to be delivered from. எதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியாது என்று யோசித்தீர்களோ அதிலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள். What you thought you can never overcome, you're going to overcome right now. எதை மேற்கொள்ள முடியாது என்று யோசித்தீர்களோ அதை இப்பொழுது மேற்கொள்ள போகிறீர்கள். Not any other time, right now, right now. எப்பொழுதோ அல்ல இப்பொழுது. Hallelujah. What you thought you cannot move away from, you will move away from right now. எதிலிருந்து கடந்து போக முடியாது என்று யோசித்தீர்களோ இப்பொழுது அதிலிருந்து கடந்து போக போகிறீர்கள். What you thought that is stopping you is going to give way and say go. What you thought it will be a personality for your life is going to change and Christ is going to become your personality. உங்களுடைய மன வாழ்க்கையின் தத்துவம் எது என்று யோசிக்கிறீர்களோ அது மாறி கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையா மாற போகிறார். What you thought it can never ever change, it's going to change right now. எது உங்கள் வாழ்க்கையில் மாறாது என்று யோசித்தீர்களோ அது இப்பொழுது மாற போகிறது. If you believe that he is here, அவர் இங்க இருக்கிறார் என்பதை விசுவாசித்தால், if you believe that he is speaking to you, அவர் உங்களோடு பேசுகிறார் என்பதை விசுவாசித்தால், for a few moments whatever your battle is lifted up to your God right now. உங்களுடைய யுத்தம் போராட்டம் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய உயர்த்துங்கள். Right now it's being broken. இப்பொழுது அது உடைக்கப்படுகிறது. Right now it's being broken. இப்பொழுது அது உடைக்கப்படுகிறது. Whatever hold, என்ன கட்டுவாய் இருந்தாலும், I don't know how many years it's been holding you. எத்தனை ஆண்டுகளாக இது கட்டி இருந்தாலும், all that is holding you is breaking right now in the name of Jesus. கட்டி வைத்திருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைகிறது. இப்பொழுது விடுதலை அடைவீர்கள். இப்பொழுது விடுதலை அடைவீர்கள். Knowing that the battle is not over you. யுத்தம் உங்களுக்கு விரோதமாக இல்லை. It's over the Christ in you. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து. And right now God is shifting your focus. இப்பொழுதே தேவன் உங்களுடைய கவனத்தை மாற்றுகிறார். He is shifting your focus. தேவன் கவனத்தை மாற்றுகிறார். Changing your focus right now. உங்கள் கவனத்தை இப்பொழுது மாற்றுகிறார். My son and my daughter. என் மகனே மகளே. I am fighting that battle for you. நான் உனக்காக அந்த போராட்டத்தை போராடுகிறேன். I am fighting that battle. அந்த போராட்டத்தை நான் போராடுகிறேன். Whatever it is. எதுவா இருந்தாலும். Let your focus be upon me. உன்னுடைய நோக்கம் என்ன இருக்கட்டும். Just focus on me right now. என்னை மட்டும் நோக்கி பார். Focus on me right now. என்னை மட்டும் நோக்கி பார். Shift your focus upon me. உன்னுடைய கவனத்தை என் மீது வை. Don't look at your family. உன் குடும்பத்தை பார்க்காதே. Don't look at your marriage. உன்னுடைய திருமணத்தை பார்க்காதே. Don't look at the healing loved one that I mean the sick loved one that you have. நீ look at that.
நீ விரும்பின அவர் மீது இருக்கிற வியாதியை நோக்கி பார்க்காதே. Don't look at the sickness that you're carrying. நீ கடந்து போகிற வியாதியை பார்க்காதே. Don't look at the pain that you're having right now. உனக்கு இருக்கிற வலியை பார்க்காதே. Shift your focus on my grace. என்னோட கிருபையின் மீது உன் கவனத்தை மாற்று. உன் கவனத்தை மாற்று. Shift your focus. உன் கவனத்தை மாற்று. Don't look at the miracle that you did not have for years. நீ பெற்றுக்கொள்ளாத அற்புதத்தை மீது கவனம் செலுத்தாதே. Shift your focus right now. இப்பொழுது கவனத்தை மாற்று. Don't look at the thing that is not changing. மாறாத காரியத்தை கவனம் செலுத்தாதே. Shift your focus. கவனத்தை மாற்று. Brother, I've gone to enough meetings. போதுமான அளவு கூட்டத்துக்கு சென்றிருக்கிறேன். By enough powerful ministers of God. வல்லமையான தேவ ஊழியர்களோடு அதிகமாய் ஜெபித்திருக்கிறேன். My miracle till now. இப்பொழுது வரைக்கும் என் அற்புதத்தை பெறவில்லை. Right now is the moment. Right now is the moment. இப்பொழுதுதான் நேரம். இதுதான் நேரம். Focus yourself on God. தேவன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தேவன் மீது கவனம் செலுத்துங்கள். God is letting you loose. தேவன் கட்டுகளை அவிழ்க்கிறார். This is your deliverance hour. இதுதான் நீங்கள் விடுதலை அடைகிற நேரம். This is your freeing hour. இதுதான் விடுதலை அடைகிற நேரம். This is your day of deliverance. இதுதான் உங்கள் விடுதலையின் நாள். This is a day of reigning. இதுதான் ஆளுகை செய்கிற நாள். This is a day of coming up. இதுதான் மேற்கொள்ளுகிற நாள். This is a day of miracle. இதுதான் அற்புதத்தின் நாள். This is a day of coming to live a life of power. வல்லமையான வாழ்க்கை வாழுகிற நாள் இது. This is a life. This is a day of coming and coming putting away to mediocrity and coming to live of effectiveness. சாதாரண வாழ்க்கையிலிருந்து வல்லமையான வாழ்க்கை வாழுகிற நாள் இது. This is the day. இதுதான் அந்த நாள். Focus on God. தேவன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். தேவன் மீது கவனம் செலுத்துங்கள். தேவன் மீது கவனம் செலுத்துங்கள். Hallelujah. Hallelujah. The battle belongs to him. இதைத்தான் அவர் சொல்கிறார். யுத்தம் கர்த்தருடையது. The battle belongs to him. கர்த்தர் கர்த்தருடைய யுத்தம் இது. My friend. என் சகோதரனே. He will fight your battles. அவர் யுத்தம் செய்வார். Focus on him. அவரை நோக்கி பார். All your battles are going to be won. உங்களுடைய எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்க போகிறீர்கள். Father, in the name of Jesus, we thank you for the service, O God. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the worship. ஆராதனைக்காய் நன்றி. Thank you for the word. வார்த்தைக்காய் நன்றி. Thank you for the miracle that you did. நீ செய்த அற்புதங்களுக்காய் நன்றி. It's not a man's doing. மனிதன் செய்கிறதல்ல. It's yours. நீ உம்முடையது. So all the glory, God. எல்லா கனமும் all the honor எல்லா துதியும் and all the praise எல்லா மகிமையும் be unto you God உமக்கே உண்டாவதாக in Jesus most precious name I pray இயேசுவின் வல்லமையான நாமத்திலே amen amen, amen. amen.